ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் லெசன் 14 ஷார்ட் நோட்ஸை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கம்ப்ளீட் ஆனவுடனே நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் என்ன லெசனுங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்கள் கையில் புக்கு இருக்கும். புக்கில் வந்து ஃபஸ்ட்டு இந்த லெசனை ஃபுல்லாக ஒரு 1 or 2 times கோத்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய நோட்ஸை பார்க்கும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்த உடனே நோட்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகவே ஆகாது. அதோட மெயினாக நான் யாருக்காக சொல்கிறேன்னா TNPSC ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்கிறேன். நிறைய பேர் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி நோட்ஸை பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து புக்கில் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஒரு 1 or 2 times நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன கான்செப்டை கொடுத்துருக்காங்கன்னு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு புரிஞ்சிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். அதை விட்டுட்டு நான் கொடுத்துருக்கதை அப்படியே நீங்கள் எழுதணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி எழுதுனா புரியுமோ அந்த மாதிரி நீங்கள் கூட நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் என்னுடைய நோட்ஸை ஒரு மாடலாக கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, இந்த நோட்ஸே எங்களுக்கு எனஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்து நோட்ஸை கையோடு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இந்த நோட்ஸை எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டைம்லைன் மாதிரி எடுத்திருக்கேன். அதாவது இந்த லெசனில் என்னென்ன வருஷங்கள் வருதோ அந்த வருஷத்தில் என்ன ஈவெண்ட் நடந்துச்சோ அதை மட்டும்தான் நான் வந்து ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு தேவை வந்து அந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நோட்ஸ் எடுக்கணும். ரொம்ப கதை கதையாக எலாபரேட்டாக எழுதிட்டு போய் நமக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நோட்ஸ் எடுக்க பழகிக்கணும். நீங்கள் புதுசாக எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போக போக நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே ரொம்ப ஈஸியாகிடும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1801 சென்னை மாகாணம் உருவானது. 1852 சென்னை வாழ் மக்கள் சங்கம் உருவாக்கப்பட்டது. இதன் நிறுவனர் வந்து கஜலு லக்ஷ்மி நரசு செட்டி. இவர் தான் வந்து 1852 சென்னை வாழ் மக்கள் சங்கத்தை நிறுவனது. 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் உருவாக்கப்பட்டது. 1914 திராவிடர் சங்கம். 1916 வந்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு, அதாவது SILF சொல்லுவாங்க. இதன் ஃபுல் எக்ஸ்பான்ஷன் வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா TM நாயர், சர் PT தியாகராயர், டாக்டர் சி நடேசனர். இவங்க தான் வந்து 1916 இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவனவர்கள். அடுத்ததான் 1917 நீதி கட்சி. இந்த நீதி கட்சியுடைய முக்கியமான பத்திரிகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பத்திரிகை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 வந்து ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஆங்கில மொழி பத்திரிகை, திராவிடன் அப்படிங்கிறது தமிழ் மொழி பத்திரிகை, ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது ஆந்திர மொழி பத்திரிகை. நல்லா இந்த பத்திரிகைகள்லாம் கண்டிப்பாக நம்ம நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பத்திரிகையில் வந்து எந்த மொழியை சேர்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். 1919 மாண்டேங்கு கிளம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ். இந்த மாண்டேங்கு கிளம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி தான் மாகாணத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகம் செஞ்சாங்க. 1920 முதல் தேர்தல் நடந்துச்சு. இந்த முதல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருவாங்க, அதாவது தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீதி கட்சி வந்து வெற்றி பெற்று ஏ சுப்புராயலு தலைமையில் அமைச்சரவையை அமைப்பாங்க. அவர் தான் வந்து முதலமைச்சராக பதவி வகிப்பார். வருடம் வந்து 1920 வரைக்கும் தான் இவர் வந்து முதலமைச்சராக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இறந்துருவார். இவர் இறந்ததுக்கு அப்புறம் பனகல் ராஜா அப்படிங்கிறவர் தான் முதலமைச்சராக பதவி வகிப்பார். இவருடைய காலகட்டம் வந்து 1921 வரைக்கும் பனகல் ராஜா தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி வகித்தார்.
1921 37 வரைக்கும் நீதி கட்சி தான் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நீதி கட்சியோட முக்கியமான சீர்திருத்தங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வகுப்பு வாரி அரசாணை, அதாவது பிராமணர் அல்லாத பிரிவினருக்கு அனைத்து துறைகளிலும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த ஆணித்தனமாக சொன்னது யாருடைய காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சியுடைய காலகட்டத்தில் தான். அதாவது நான் பிராமின்ஸும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பணிபுரிய வேண்டும் அப்படின்னு உறுதியாக இருந்தது நீதி கட்சி தான். ரெண்டாவது, இந்து சமய அறநிலைய வாரியம் அமைக்கப்பட்டது. பஞ்சமி நிலங்கள். நாலாவது பாயிண்ட் வந்து மத்திய உணவு திட்டம் பரிசோதனை முறையில் யாருடைய அமைச்சரவையில் உருவாக்கப்பட்டதுன்னா, இந்த நீதி கட்சியுடைய காலகட்டத்தில் தான் இந்த மத்திய உணவு திட்டத்தை ட்ரையல் முறையில் பண்ணி பார்த்துருக்காங்க. அடுத்தது கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன. அடுத்த பாயிண்ட் வந்து மிராசதார் முறை ஒழிக்கப்பட்டது நீதி கட்சியுடைய காலகட்டத்தில் தான். திரும்பவும் ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ 1801 சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டது. 1852 சென்னை வாழ் மக்கள் சங்கம் கஜ்ரூ லக்ஷ்மி நரச செட்டி அவர்களால் உருவாக்கப்பட்டது. 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். 1914 திராவிடர் சங்கம். 1916 தென்னிந்திய விடுதலைகள் கூட்டமைப்பு, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இதன் நிறுவனர்கள் வந்து டிஎம் நாயர், சர் பி டி தியாகராயர், டாக்டர் சி நடேசனார். 1917 நீதி கட்சி. நீதி கட்சியுடைய முக்கியமான மூன்று பத்திரிகைகள் வந்து ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஆங்கில மொழி பத்திரிகை, திராவிடன் என்பது தமிழ் மொழி பத்திரிகை, ஆந்திர பிரகாஷிகா வந்து ஆந்திர மொழி பத்திரிகை. 1919 மாண்டேங்கு கிளம்ஸ்போர்டு ரிஃபார்ம்ஸ், அதாவது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது. எந்த ரிஃபார்ம்ஸை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, மாண்டேங்கு கிளம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தை பேஸ் பண்ணி தான் 1919 இந்த மாகாணத்தில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது. 1920 முதல் தேர்தல் நடைபெற்றிருக்கும். இந்த முதல் தேர்தலை காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிடும். இதன் காரணமாக நீதி கட்சி வெற்றி பெற்று 1920 வரைக்கும் ஏ சுப்புராயலு என்பவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி வகிப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் 1921 வரைக்கும் பனகல் ராஜா என்பவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி வகித்தார். நீதி கட்சி வந்து எந்த காலகட்டம் வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1921 1937 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சது வந்து நீதி கட்சி தான். அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய முக்கியமான சீர்திருத்தங்கள் வந்து வகுப்பு வாரி அரசாணை அப்படிங்கிறது என்னன்னா, பிராமணர் அல்லாத பிரிவினரும் அனைத்து துறைகளிலும் பணிபுரிய வேண்டும். அதாவது எல்லாருக்கும் ஈக்குவலாக அவங்களும் எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்து சமய அறநிலைய வாரியம் அமைக்கப்பட்டது. பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டன. மத்திய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்திருக்காங்க. கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டது இந்த நீதி கட்சியோட காலகட்டத்தில் தான். கடைசியாக மிராசதார் முறையும் ஒழிப்பு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம். இதில் வந்து இந்த வகுப்பு வாரி அரசாணைன்னு பார்த்தீங்கன்னா 1921, இந்து சமய அறநிலைய வாரியம் வந்து 1925, மத்திய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் செய்த ஆண்டு வந்து 1920. அடுத்ததா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்களுடைய முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டு மற்றும் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டதும் இந்த நீதி கட்சியோட காலகட்டத்தில் தான். முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து 1926 சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த கொடுத்துருக்க டைம்லைனில் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த வருடத்தில் நடந்திருக்க ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓல்டு கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுலேருந்து ரிப்பீட்டடாக அத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த நோட்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ கண்டினியூ பண்ணலாம். 1923 நீர்ப்பாசன திட்டம், 1926 ஆந்திரா யூனிவர்சிட்டி, 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டி. திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். எப்போ வந்து முதல் பொது தேர்தல் நடந்ததுன்னு சொன்னேன், 1920 முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும். அந்த தேர்தலை புறக்கணித்தது வந்து காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் புறக்கணித்ததுனால
நீதி கட்சி வந்து வெற்றி பெற்றுவாங்க. நீதி கட்சி வெற்றி பெற்று அப்போதைய முதலமைச்சராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ சுப்புராயலு. 1920-21 வரைக்கும் அவர் இருந்திருப்பார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் 21-26 வரைக்கும் பனகல் ராஜா அப்படிங்கிறவர் தான், இவரும் வந்து நீதி கட்சியை சேர்ந்தவர் தான். ஸோ அவர் தான் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விளங்கியிருப்பார். நீதி கட்சி வந்து எவ்வளோ காலகட்டம் வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்திருப்பாங்கன்னா 1921-37 வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது வந்து நீதி கட்சி தான். நீதி கட்சியோட முக்கியமான சீர்திருத்தங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வகுப்பு வாரிய அரசாணை, இந்து சமய அறநிலைய வாரியம் அமைத்தல், பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டன, மத்திய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் செய்து பார்த்துருப்பாங்க, கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்தப்பட்டன, மிராசுதார் முறை ஒழிக்கப்பட்டது. அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்களுடைய முக்கியமான முயற்சியால் இந்தியாவிலேயே முதல் முறையாக, அதாவது தமிழ்நாட்டில் முதல் முறையாக கிடையாது, இந்தியாவிலேயே முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. அதோடு சேர்த்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டதும் இந்த நீதி கட்சியுடைய காலகட்டத்தில் தான். ஸோ முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து எந்த வருடத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1926. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீதி கட்சியுடைய காலகட்டத்தில் தான் இந்த முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் நடைபெற்றன. அதே மாதிரி நீர்ப்பாசன திட்டம் 23, ஆந்திரா யூனிவர்சிட்டி 26, அண்ணாமலை யூனிவர்சிட்டி 29. ஸோ இந்த ஆர்டரை நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீர்ப்பாசனம், ஆந்திரா, அண்ணாமலை, வருஷம் வந்து 23, 26, 29. அடுத்ததாக 1925 பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். பெரியாருக்கு நிறையா சிறப்பு பெயர்கள் இருக்குது, அதில் ரொம்பவே முக்கியமானது, அதாவது ஸ்பெஷலானது என்ன நிக்னேம்னு பார்த்தீங்கன்னா சிறைப்பறவை. எதுக்காக அவருக்கு சிறைப்பறவை அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் வந்ததுன்னா 15 வருடத்தில் 23 தடவை அவர் சிறைச்சாலைக்கு சென்றிருப்பார். இதன் காரணமாக அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் தான் சிறைப்பறவை. இவருடைய முக்கியமான நாளேடுகள்னு எடுத்துட்டோன்னா குடியரசு, புரட்சி, விடுதலை. ஸோ இது மூணுமே புக்கில் கொடுத்துருந்தது. குடியரசுக்கான வருஷம் வந்து 1925, புரட்சி வந்து 1933, விடுதலை வந்து 1935. இதோட சேர்த்து பகுத்தறிவு ரிவோல்ட்டையும் ஆட் பண்ணிங்க. பகுத்தறிவு அப்படிங்கிறது வந்து 1934, ரிவோல்ட் வந்து 1928. ஸோ அடுத்து 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவானது. அதாவது ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை உருவானது வந்து 1937 தான். அவங்க வந்த உடனே அடுத்த வருஷமே ஞாபகம் வச்சுங்க, அப்படி இல்லைனா 2 வருஷம் நமக்கு கொடுத்துருந்தாங்க, 1937 அல்லது 1938. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க, எந்த வருஷம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டிதான். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அதாவது ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா 37 இருந்துச்சு, இன்னொரு புக்கில் 38 இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் 2 வருஷத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். 1944 சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது ரொம்பவே முக்கியமானது. ஓல்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்திருக்க கொஷின் இது. அதாவது எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வருடம் வந்து 1944. ஸோ அடுத்து 1949 டிஎம்கே ஸ்டார்ட் ஆனுச்சு. அதாவது டிஎம்கே ஸ்டார்ட் பண்ண வருடமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி ஏஐஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ண வருடமும் தெரிஞ்சிருக்கணும், அதன் ஃபவுண்டர் யாருங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். டிஎம்கே வந்து 1949, ஏஐஏடிஎம்கே வந்து 1972, ஏடிஎம்கேயோட நிறுவனர் வந்து டாக்டர் எம்ஜிஆர். 1946 சென்னை மாகாணத்தில் த பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி 1946 த பிரகாசம், இவர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவர், இவர் தலைமையில் தான் அமைச்சரவை அமைச்சிருக்காங்க. 1947 ஓபி ராமசாமி, அதாவது நமக்கு சுதந்திரம், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த போது சென்னையுடைய, அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தது யாருன்னா ஓபி ராமசாமி. 1949 பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. 1952 தான் முதல் பொது தேர்தல் நடந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம், அதாவது என்ன எந்த கட்சி, அதன் நிறுவனர் யார், நிறுவப்பட்ட ஆண்டு தெரிஞ்சிருக்கணும்.
அதே மாதிரி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச போது தமிழ்நாட்டுடைய சிஎம் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும். திரும்பவும் சொல்லிடுறேன், 1947 ஓபி ராமசாமி முதல் பொது தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா 1952 தான் முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும். அடுத்ததாக 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த 56 ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா 65, அந்த 65 பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். இப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ரெண்டு இடத்துல நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தோம், 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. அதே ஆண்டு, அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷத்தை ஞாபகம் வச்சுங்க, ஒன்று 37 or 38 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. ஸோ அதோடு சேர்த்து இன்னொரு வருடம் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65 ஹிந்தி மொழிக்கு எதிராக எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுச்சு. அந்த 65 இருக்குல்ல, அதை திருப்பி போட்டால் என்ன, 56 மறுசீரமைப்பு சட்டம். இதை நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதாவது மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1956. அந்த 56 திருப்பி போட்டால் 65 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து 67 சிஎன் அண்ணாதுரையின் கீழ் டிஎம்கே அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. அதாவது டிஎம்கே வந்து யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்களுடைய தலைமையில் தான் 67 கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் தான் அவர் வந்து சிஎம்மாக செலக்ட் ஆகிடுவார், அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட. 69 அண்ணாதுரை அவர்கள் மரணம் அடைஞ்சிருவார். அவர் பதவியேற்றவுன்னு ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருக்கும். அதாவது 67 டிஎம்கே வந்து பதவிக்கு வருவாங்க, 68 இரண்டாவது உலக தமிழ் மாநாடு அண்ணா தலைமையில் நடைபெற்றிருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து 69 மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, டிஎம்கே அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 49. அண்ணாதுரை தலைமையில் எப்போ வந்து அரசாங்கம் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 67. 68 இரண்டாவது உலக தமிழ் மாநாடு அண்ணா தலைமையில் நடைபெற்றது. 69 மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சதும் அண்ணா அவங்களுடைய காலகட்டத்தில் தான். அதே ஆண்டு, அதாவது மெட்ராஸ் மாநிலத்தோட பெயரை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்ச அந்த ஆண்டே அவர் இறந்துருவார். ஸோ வருடம் என்ன, 69 மரணம் அடைஞ்சிருவார். அவர் இறந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி வகித்தது யாருன்னா டாக்டர் மு கருணாநிதி. இவங்க தான் வந்து, இவரும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை சேர்ந்தவர் தான். 1969 இவர் சிஎம்மாக இருப்பார். அதுக்கப்புறம் 72 ஏஐஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. 74 மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு அடுத்து இந்த பீரியட் தான் வந்திருக்கும். ஸோ திரும்பவும் நான் ஒரு தடவை ஓரலாக உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் 1 or 2 times கேட்கும் போது தான் அது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்ட். எப்பொழுதுமே நம்மளே படிக்கிறத விட ஒருத்தவங்க சொல்லி கேட்குறது வந்து நமக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ அதுக்காக தான் நான் 1 or 2 times நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன், திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், சென்னை மாகாணம் எப்போ உருவானுச்சுன்னு சொன்னேன், 1801 சென்னை உருவானது. அடுத்ததாக நம்ம பார்த்தது 1801 அப்புறம் 1852 பார்த்தோம், சென்னைவாழ் மக்கள் சங்கம் கஜலு லக்ஷ்மி நரசு செட்டி என்பவரால் உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் எப்போ, 1909. திராவிடர் சங்கம் உருவாக்கப்பட்டது 1914. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1916 கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. இதன் ஃபவுண்டர்ஸ் வந்து 3 மொத்தம், டிஎம் நாயர், சர் பி டி தியாகராய, டாக்டர் சி நடேசனர். 17 வந்து நீதி கட்சி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேக்சிமம் இதில் பார்த்தீங்கன்னா வருடங்கள்லாம் வந்து அப்படியே கண்டினியூஸாக தான் வந்துட்டுருக்கும், ஒரு சில இடத்துல தான் கேப் இருக்கும். ஸோ நீங்கள் இதை படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். 17 நீதி கட்சி, நீதி கட்சியோட முக்கியமான பத்திரிகைகள் 3 சொன்னேன், ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஆங்கிலம், திராவிடன் அப்படிங்கிறது தமிழ் மொழி, ஆந்திர பிரகாஷிகா அப்படிங்கிறது ஆந்திர மொழி பத்திரிகை. 1919 மாண்டேங்கு கிளம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் மாகாணங்களில் இரட்டையாட்சி உருவாக்கப்பட்டது. 1920 வந்து முதல் தேர்தல் நடத்திருக்கும். இந்த தேர்தலை காங்கிரஸ் புறக்கணித்த காரணத்தினால நீதி கட்சி வந்து வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவி வகித்தது யாருன்னா ஏ சுப்புராயலு. வருடம் வந்து 1920 இருந்து 21 வரைக்கும் ஏ சுப்புராயலு தான்
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருப்பார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் 21 வரைக்கும் பனகல் ராஜா தான் முதலமைச்சராக பதவி வகிப்பார். மொத்தமாக நீதி கட்சி தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சுதுன்னு கேட்டாங்கன்னா 1921 வரைக்கும் நீதி கட்சி தான். ஏன்னா 37 வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைச்சிருவாங்க. யார் தலைமையில் அமைப்பாங்க? ராஜாஜி தலைமையில் 37 அதாவது 1937 காங்கிரஸ் வந்து அமைச்சரவை உருவாக்குவாங்க. ஸோ அப்போ எவ்வளோ காலகட்டம்? 21 வரைக்கும் நீதி கட்சி, 37 காங்கிரஸ். நீதி கட்சியோட முக்கியமான சீர்திருத்தங்கள்னு எடுத்துட்டோம்னா வகுப்பு வாரி அரசாணை 1921, இந்து சமய அறநிலைய வாரியம் 1925, மத்திய உணவு திட்டம் பரிசோதனை முறையில் கொண்டு வந்த ஆண்டு 1920, கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன மற்றும் மிராசுதார் முறை ஒழிக்கப்பட்டது. இதோடு சேர்த்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய முயற்சியால் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டு அதோடு சேர்த்து பெண்களுக்கு வாக்குரிமையும் வழங்கப்பட்டது வந்து நீதி கட்சியுடைய காலகட்டத்தில் தான். ஸோ இந்த பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா? ரைட் டு ஓட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே உள்ள ஒரு உரிமை. ஸோ அது யாருடைய பீரியடில் வந்தது? நீதி கட்சியுடைய காலகட்டத்தில் தான். ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து சட்டமன்ற உறுப்பினராக எந்த ஆண்டு இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1926. இதோடு சேர்த்து இன்னும் மூணு விஷயம் பார்த்தோமா, 1923 நீர்ப்பாசன திட்டம், 26 ஆந்திரா யூனிவர்சிட்டி, 29 அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியுடைய சாதனைகள் அதாவது சீர்திருத்தங்கள்னு ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு கொடுத்துருவாங்க, ரைட் சைடு வந்து வருஷத்தை கொடுத்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஓல்டு குவஷன் பேப்பர்லாம் இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக நோட்ஸ் எடுங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது இந்த நீதி கட்சியுடைய சாதனைகளோ இல்லை பெரியாரை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலோ அடிஷ்னலாக நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்ததா, பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பெரியாருக்கான முக்கியமான சிறப்பு பெயர் வந்து சிறைப்பறவைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்தினால அவரை சிறைப்பறவைன்னு சொல்கிறாங்கன்னா 15 23 தடவை அவர் சிறைச்சாலைக்கு சென்றிருப்பார். இதன் காரணமாக தான் அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் வந்து சிறைப்பறவை. அவருடைய முக்கியமான நாளேடுகள்னு எடுத்துட்டோம்னா குடியரசு, புரட்சி, விடுதலை. குடியரசுக்கான ஆண்டு வந்து 1925, புரட்சி வந்து 1933, விடுதலை வந்து 1935. அதோடு சேர்த்து பகுத்தறிவையும் ரிவோல்ட் இந்த ரெண்டு நாளேடுகளையும் ஆட் பண்ணிங்க. பகுத்தறிவு வந்து 1934, ரிவோல்ட் வந்து 1928. அடுத்ததாக இதோட பார்த்தீங்கன்னா நீதி கட்சி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 37 காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைப்பாங்கன்னு சொன்னேன். யாருடைய தலைமையில்? ராஜாஜி தலைமையில் 1937 காங்கிரஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அவங்க வந்தோடனே 37 அல்லது 38 ஹிந்தி எதிர்ப்புக்கான போராட்டமும் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னொரு வருஷம் என்ன சொன்னேன், 65 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். அந்த நம்பரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் மாநில மறுசீரமைப்பு சட்டம். 44 தான் சேலம் மாநாட்டில் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பெயரை மாற்றம் செஞ்சுருப்பாங்க. 49 திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. 46 சென்னை மாகாணத்தில் பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது. 47 அதாவது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தது யாருன்னா ஓ பி ராமசாமி. 49 பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைக்கப்பட்டது. 52 தான் முதல் பொது தேர்தல் நடந்துச்சு. 56 மாநில மறுசீரமைப்பு சட்டம், 65 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், 67 சிஎன் அண்ணாதுரையின் கீழ் டிஎம்கே அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் தான் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 1967 பதவி வகித்திருக்காருன்னு அர்த்தம். அவர் பதவிக்கு வந்தோடனே அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அண்ணா பதவி ஏற்றவுடனே செய்த முக்கியமான விஷயங்கள் ரெண்டு. ஒன்று வந்து 68 இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு அண்ணா தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும். 69 மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரே தமிழ்நாடு அப்படின்னு பெயரை மாற்றம் செய்த பெருமையும் வந்து யாருக்கு சேரும் பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை அவர்களையே சேரும். 69 சிஎன் அண்ணா அவர்கள் மரணம் அடைஞ்சிருவார். அவருடைய மரணத்திற்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி வகித்தது டாக்டர் மு கருணாநிதி. வருஷத்தை மறந்துடாதீங்க, 69. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நமக்கு 70 கூட கொடுக்கலாம். நம்ம என்ன நினப்போம், 69 அண்ணா இறந்த உடனே ஸோ அடுத்த வருஷம் தான் கலைஞர் அவங்க பதவி வகித்திருப்பாங்கன்னு நினைப்போம். ஸோ அது வந்து ரொம்பவே தப்பு. 1969
அண்ணா இறந்த உடனே அதே ஆண்டு டாக்டர் மு கருணாநிதி வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி வகிப்பாங்க. 72 ஏஐஏடிஎம்கே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது, அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஷார்ட் ஃபார்ம் தான் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. 1974 மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதோட பார்த்தீங்கன்னா அந்த 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெசன் 14 டைட்டில் வந்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இதற்கான டைம்லைன் அதாவது ஷார்ட் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.